கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அஜீர்ணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை தான் அஜீர்ணம் இருந்தால் சாப்பிடவே முடியாது எதை பார்த்தாலும் ஆசையாக இருக்கும் சாப்பிடணும் போல் ஆனால் சாப்பிட முடியாது அதனால் எதனாலன்னா கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அவளுக்கு பசி இல்லாமல் ஒரு மாதிரி மந்தமாகிடும் அப்புறம் சில பேருக்கெல்லாம் பசியே வராது அஜீரணத்தினால அந்த மாதிரியும் இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கொஞ்சோண்டு சாப்பிட்ட பிறகே எதுக்களிச்சு எது வர மாதிரி இருக்கும் குழந்தைகளாக இருந்தால் நினச்சிக்கோங்களேன் வாந்தி பண்ணிவிடுவாள் அவளை கம்பல் பண்ணி அவளுக்கு வேண்டான்னு அவளுக்கு சொல்ல தெரியாது பசிக்கலைன்னு சொல்ல தெரியாது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் கம்பல் பண்ணி அவளுக்கு கஷ்டப்படுத்தி அவளை சாப்பிட வச்சிருவோம் அப்படி சாப்பிட வைக்கும்போது என்ன ஆகும் மொத்தத்தையும் அதை சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் வாந்தி எடுத்துரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இதுதான் அஜீர்ணங்கிறது அந்த மாதிரி அஜீர்ணம் இல்லாமல் அஜீர்ணமும் அகன்று அதுக்கு தகுந்த மாதிரி பசியும் வரணும் பெரிவாலுவாக இருந்தாலும் சரி சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் நமக்கு பசி எடுத்தால் தானே சாப்பிடவே பிடிக்கும் அதனால் பசியும் எடுக்கணும் அதுக்கான ஒரு மருந்து ரொம்ப 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 ஈஸியானது தான் ஓமம் ஓமம் தெரியாதவா இருக்க முடியாது எல்லா கடையிலையும் கிடைக்கவும் செய்யும் மளிகை கடையிலையும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும் அந்த மாதிரி ஓமம் கிடைக்கும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம அந்த ஓமத்தை கொஞ்சம் எப்போவுமே இதெல்லாம் வீட்டில் நிறையா வாங்கி வச்சிருந்தா தப்பு இல்லை நூறு இரநூறுன்னு அப்படி வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாங்கின்ட்டு அந்த ஓமத்துலேருந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு ஓமத்தை எடுத்து அதை என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதை ஊற வச்சுருங்க அதாவது ஓமத்தை முதல்ல ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துன்ட்டு பெருவாளாக இருந்தால் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்குன்னா அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் கூட போதும் அந்த மாதிரிக்கு எடுத்து அதை வறுக்கணும் லேசாக ஒரு வாசனை வரும் அது வறுக்கும் போது அந்த வாசனை வர வரைக்கும் அதை வறுத்துட்டு அதுக்கு பிறகு அதை எடுத்து தண்ணியில் போட்டு களைஞ்சிட்டு அது போய்டும் அந்த அழுக்கெல்லாம் அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதை ஊற வச்சிடுங்க அது கொஞ்சம் நேரம் ஊறினாலே நாளே ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு பிறகு அந்த தண்ணியே அதுக்கு யூஸ் பண்ணி கொஞ்சமாக தான் தண்ணி விடணும் அந்த தண்ணியே யூஸ் பண்ணி அந்த ஓமத்தை நல்லா மைய மையை அப்படியே நைஸாக அரைச்சிடணும் அம்மியில் அரைச்சாதான் இதெல்லாம் அரையும் ஆனால் உங்களுக்கெல்லாம் எப்படி மிக்ஸியில் அரைக்க முடியும்னா மிக்சியில் அரைங்கும் ஆக்சுவலாக இதெல்லாம் அம்மியில் அரைச்சா ரொம்ப நல்லது ஏன்னால் அவ்வளோ நல்லா மசிஞ்சு வந்துடும் அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள் அதை மசிச்சு அரைச்சி எடுத்து வச்சிருந்த பிறகு நான் பாலை ஒரு ஒரு டம்ளர் பால் நல்லா காய்ச்சுங்க காய்ச்சிட்ட பிறகு அந்த பால் பொங்கி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு பனங்கள் கண்டு அதில் போட்டுட்டு இந்த ஓமத்தையும் அதுக்குள்ளேயே போட்டுருங்க ஓம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அதில் போட்டுட்டு நல்லா கலக்கிடுங்க கலக்கிட்டு கொஞ்ச நேரம் அதில் ஊறுற மாதிரி அந்த ஓமம் அதில் இருக்கட்டும் அதுக்கு பிறகு குழந்தைகளாக இருந்தால் வடிகட்டிட்டு எடுத்து கொடுங்க பெரிவாளாக இருந்தால் அப்படியே கூட கலக்கிட்டு சாப்பிடலாம் இந்த மாதிரி ஓமத்தையும் பாலையும் சேர்த்து போட்டு சாப்பிடும்போது பணங்கற்கனையும் சாப்பிடும்போது ஓமம் வந்து அவ்வளோ பசியே உண்டு பண்ணும் நல்லாவே பசிக்கும் நல்லாவே சாப்பிட சொல்லும் அதே போல் அஜீர்ணம் இருந்ததுனாலும் சரியாயிடும் இதுக்கு பிறகு இதே மாதிரி இன்னொன்னும் செஞ்சுக்கலாம் நம்ம இதுவும் ஈஸியான மெத்தடாக குழந்தைகள் வந்து பாலை குடிக்கிறதுக்கெல்லாம் விரும்புவோம் அதனால் அந்த ஈஸியாக அந்த மெத்தட் செய்யுங்க அப்படி பெரிவாளுக்கு இன்னொன்று மெத்தட்லையும் நம்ம செய்யலாம் சின்ன குழந்தைகளும் ஒரு அஞ்சாறு வயசு நம்ம சொல்கிறத புரிஞ்சுக்கும் செய்யும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ ரெண்டாவதாக சொல்கிறதையும் நீங்கள் செய்யலாம் என்னென்னா ஓமத்தை வறுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவே கொஞ்சம் கூடவே எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதை நல்லா வறுத்துட்டு கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு பெருங்காயப்பொடி போட்டு கலந்து நல்லா பொடி பண்ணிவிடுங்க இது வந்து இது மூணும் சேர்ந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ருசியாக இருக்கும் வாசனையே நல்லா இருக்கும் அதை நீங்கள் தொட்டு வாயில் வச்சு பார்த்தா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்போவே நமக்கு உமிழ்நீர்லாம் சுரக்க ஆரம்பிச்சிடும் அது சொட்டு எடுத்து வாயில் வச்சாலே அந்த அளவுக்கு அது அவ்வளோ உபயோகமானது அதை என்ன பண்ணுறீங்க ஒரு சூடாக சாதம் அடித்த பிறகு சாதத்தை சாதம்ங்கிறது சோறு ஏதோ அதை வச்சு அந்த சாதத்தை ஒரு அந்த சூடாக ஒரு கரண்டி அளவு அல்லது ஒரு கையளவு எடுத்து இலையில் போட்டுன்ட்டு அது சூடாக இருக்கும்போதே இந்த பொடியை அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு குழந்தைன்னா அரை ஸ்பூன் பெரிவான்னா ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட இந்த பொடியை அதில் போட்டு அப்படியே அந்த பொடி மேலே இருக்கும்போதே ஒரு அரை ஸ்பூனுக்கு நெய்யை காய்ச்சி அதில் சொங்கினு அப்படியே அந்த சத்தம் கேட்குற மாதிரி அதில் விடணும் அதாவது அந்த பொடி மேலே பொடி மேலே போடும்போது அந்த பொடியோடு சேர்ந்து கீழே அந்த சாதத்தில் இறங்கிடும் அந்த பொடியோடையோ அந்த நெய்யும் சேர்ந்து அந்த சாதத்தில் இறங்கும் அதை அப்படியே ஒரு கலர் கலறி குழந்தைகளாக இருந்தால் அவ்வளோ சாப்பிட்ற விரும்புகிற அளவில் சூட்டில் கொடுங்கோம் பெரிவாலாக இருந்தால் கொஞ்சம் சூடு அதிகமாக வச்சு அந்த சாதத்தை ஒரு பொடி தானே ஒரு பொடி சாதத்தை அப்படியே சாப்பிட்ருங்க அவ்வளோதான் இதை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பசி வரும் அஜீரணமே இருக்காது உங்களுக்கு எது கழிக்குவே எது கழிக்காது எது சாதம் இது வருதுன்னு சொல்லுவீங்க இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவ்வளோ க்ளீயராக ஆகிடும் தொண்டை இதெல்லாம் கொடலெல்லாம் அதனால் கண்டிப்பாக இதை செஞ்சு நல்ல பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி